காலையிலே எழுந்திரிச்சோன்னே பசிக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் நம்ம தேட வந்தால் இந்த குடி பேக் பார்த்தேன். இந்த குடி பேக் உள்ளது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? எனக்கு நியூ மங்கி குல்லா கிடச்சிருக்கு. ஸோ இது பேர் தான் பீனி வித் பம் பம். Yes, looking nice. Love it. அடுத்த படியா என்ன இருக்குன்னு பார்த்தா பிகானேர் வாலா அப்படின்னு ஒரு ஸ்வீட்டு கடை. அந்த ஸ்வீட்டு கடையிலேருந்து லட்டு பக்கத்தில் என்னமோ இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. காஜு கத்திரிக்காய் லட்டு பீம் 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 சொட்டா பீம் சொட்டா பீம் என்னமோ லட்டுல எங்க போட்டுருக்கோங்க. ஐ திங்க் இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு நாள் வந்து மலேசியா கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற லட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட வைக்கணும். லட்டு இல்லை நெய்ய லட்டுல செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கு. அண்ட் ஆல்சோ அப்படியே அந்த பூந்தியை பிடிச்சி வைக்கிற மாதிரி தான் இங்கே லட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கே இப்படி அந்த பூந்தியெலாம் இருக்கிற மாதிரியே இருக்காது. லட்டு செஞ்சதுக்கப்புறம் உடச்சா அது பூந்தியாக மேபி ஆகும். ஆனால் அது லட்டாக இருக்கும் போது இப்படி இருக்கும். எனக்கு மலேசியன் லட்டு வேணும். பட் இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் மலேசியன் லட்டு அளவுக்கு இல்லை. நைஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஏலக்காய் அதோட தங்கச்சியெல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் அப்படியே ரொம்ப விசிபிளாக இருக்குது. நான் சின்ன வயசில் கல்யாணத்துலலாம் போய் சாப்பிடும் போது அந்த மாதிரி தான் விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு லட்டு பிடிக்காமல் இருந்துச்சு. பட் தென் சொட்டா பீம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா லட்டு வந்து நார்மலாக வந்துச்சா அதுக்கப்புறம் எனக்கு அந்த லட்டு சாப்பிட பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் லட்டு சாப்பிட போனேன். பாய்.